Shri Parashakti Vidyala CBSE Class 9 Standard Subject Tamil. வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் நம்ம துணை வினைகள் வந்து இலக்கணம் நடத்துவேன்னு சொல்லியிருந்தேன். இயல் ரெண்டில் வந்து பாடம் வந்து பார்த்தோம். இதெல்லாம் கவிதை பேழை, அடுத்தது உரைநடை பார்த்தோம், விரிவானம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இலக்கணம் நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ முதல்ல உள்ள இயல் ஒன்றில் உள்ள தொடர் இலக்கணங்கிறத மேடம் நடத்தியிருந்தாங்க. அதில் தன்வினை பிறவினை அப்படிங்கிற வினை வகைகளை பார்த்துருப்பீங்க. தன்வினைனா என்ன? பந்து உருண்டது என்பது தன்வினை, பந்தை உருட்ட வைத்தான் என்பது பிறவினை அப்படிங்கிறத போன வகுப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதன் அடுத்து இயல் ரெண்டில் பக்கம் 52 துணை வினைகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வினையின் வகைகள், வினையின் வகைகள்லாம் என்ன அப்படிங்கிறதே பார்க்குறோம். வினை சொற்கள், வினைனா என்னது? ஒரு செயலை செய்யக்கூடியது வினை அப்படிங்கிறதும். அதில் வினை சொற்களை அவற்றின் அமைப்பு, பொருள், சொற்றொடில் அவை தொழில்படும் விதம் முதலான அடிப்படைகளை தான் பல வகையாக பாகுபடுத்தலாம். அதில் வந்து நம்ம வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, பகுபதம்னா என்ன, பகாபதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் 8வது கிளாஸில் பார்த்துருப்பீங்க. அதில் பகுபதனா பிரிக்கக்கூடியது, பகாபதனை பிரிக்க முடியாதது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ அதில் நம்ம மற்ற மேற்கொண்டு பார்க்க போகிறோம். தனி வினையும் கூட்டு வினையும், தனி வினைனா என்ன, கூட்டு வினைனா என்ன அப்படிங்கிறது. வினை சொற்களை வந்து அமைப்பின் அடிப்படையில் தனி வினை கூட்டு வினை என இரு வகைப்படுத்தலாம். வினை சொற்களை அது அமைப்பின் அடிப்படையில் தான் என்ன சொல்ல முடியுமா, தனி வினை கூட்டு வினை என இரு வகைப்படுத்தலாம். தனி வினை, தனி வினைனா என்னது? படி, படியுங்கள், படிக்கிறார்கள். மேற்காணும் சொற்களை கவனிங்கள். இவற்றில் படி என்னும் வினையடி சில ஒட்டுகளும் உள்ளன. படி என்னும் வினையடி வந்து பகாபதம். படிங்கிறத பிரிக்க முடியாது. ஏன் படிங்கிறத பிரிக்க முடியுமா? முடியாது. படிங்கிறது வினையடி பகாபதம் ஆகும். இதை வந்து மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. மேலும் வந்து பொருள் தர முடியுமா? முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடைகளை கொண்ட வினை சொற்களை தான் என்ன சொல்கிறாங்க, தனி வினை என்பர். அடுத்தது கூட்டு வினை. ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். மேற்காணும் சொற்களை கவனிங்கள். ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு என்பன அவற்றின் வினையடிகள். அவை பகுபதங்கள் ஆகும். பகுபதனா எனது பிரிக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஆசைப்பட்டேன், ஆசை கூட்டல் பட்டேன் அப்படிங்கிற பிரிக்கணும். ஆசைங்கிறதும் பொருள் தரும், பட்டேங்கிறதும் பொருள் தரக்கூடியது. அதனால தான் அது பகுபதங்கும் ஆடுகிறோம். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர். அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தான் என்னது, கூட்டு வினை என சொல்லப்படுகிறது. கூட்டு வினைகள் வந்து பொதுவாக 3 வகையாக ஆக்கப்படுகின்றன. கூட்டு வினைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகை அப்படிங்கிறத பார்க்குறோம். பெயர், குட்டல், வினை, குட்சிகொண்டு வினை. தந்தி, குட்டல், அடி, தந்தி அடி. தந்திங்கிறது பொருள் தரக்கூடியது, அடிங்கிறதும் பொருள் தரதுனால தந்தி அடி. ஆணை, குட்டல், இடு, ஆணையிடு. இதில் பெயர் வந்து ஆணை, இடு இடுங்கிறது வினை அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. ஆணைன்னா பெயரை சொல்கிறோம், இடுங்கிறது வினை. ஒரு வினைங்கிற ஒரு செயலை சொல்லக்கூடியது. அப்போ பெயரும் வினையும் சேர்ந்து வினையாகிறது. பெயர் வினையே அப்படி சொல்லப்படுகிறது. அடுத்தது வினை கூட்டல் வினை. ஏன்னா ஒரு செயலும் சேர்ந்துறது செயலாக்கப்படுகிறது அப்படிங்கிற. கண்டு அப்படிங்கிறது ஒரு வினை. கண்டுங்கிறது பார்க்கக்கூடியது. கண்டு கூட்டல் பிடி, கண்டு பிடி. சுட்டு கூட்டல் காட்டு, சுட்டி காட்டு. சொல்லில் கூட்ட கொடு, சொல்லி கொடு. இடை கூட்டல் வினை, இடை வினை. இடை முன் கூட்டல் ஏறு, முன்னேறு. பின்பற்று. கீழ் கூட்டல் இறங்கு, கீழிறங்கு. இதுதான் வந்து கூட்டுடையின் வகைகள். முதல் வினையும் துணை வினையும். நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். அப்போ நான் படம் பார்த்தேங்கிற சொல்கிறதுல வந்து பார் என்பது வினையும், கண்களால் பார்த்தல் என்பது பொருளை தருதலாம். இது வந்து பார் என்னும் வினை அடிப்படையில் சொல் பொருளை தருகின்றன. ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன். இந்த தொடர்லேருந்து ஓட பார்த்தல், எழுதி பார்க்கறதெல்லாம் கூட்டு வினை தொடர்களில் உறுப்புகளாக உள்ளன. இந்த இதில் உள்ள அத்தனையும் நீங்கள் பக்கத்தில் உள்ளதை பார்த்து வாசித்து பாருங்கள். அடுத்து கிளாஸு வந்து நேரில் பார்த்து வாசித்து சொல்கிறேன். புரிய முடியுமா சொல்ல முடியுது?
வளர்க்கிறேன். நன்றி, வணக்கம்.